போயிட்டு வந்துடலாம். சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் தான் அது உங்க சின்ன சின்ன தாயா இருந்திருக்குது. இன்னும் ஒரு மாசம் கூட ஆகாத வண்டி மீட் சாமி வாய்ப்பு வரல. நீங்க போய் நல்லா வேண்டி நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் இன்னைக்கு ஆடி பேருக்கு திருவிழாவுக்கு போய் வேண்டிட்டு அவங்களுக்கும் வேண்டிட்டு பெரியம்மா ஊர் வங்காப்பூர் பக்கம் ரேட்டு போய் பாத்துட்டு சீக்கிரமா வந்துருங்க. மழைக்காலம் நாளைக்கு ஸ்கூலுக்கு இல்ல சுகாஷ், நானும் வரணும்னு ஆசைப்படுறேன். வந்து சாமி கும்பிடாத இருக்கூடாதுன்னு சரியா கோயிலுக்கு போறதாச்சு. இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம், அந்த குழந்தைய ஒண்ணு போய் பாக்கணும்னு எனக்கு நிறைய சோழி இருக்கு வங்களாத்தூர்ல. சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டை பாத்துட்டு இன்னைக்கு எல்லாத்துக்கு வரேன். காலையிலயும் நோம்பிக்கு வரேன்னு கூப்பிட்டு வரல. வருவாங்கன்னு நினைக்கிறேன், பாக்கலாம். என்ன பண்றேன்னு தெரியல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுத்தாங்க, நான் போன் பண்ணேன், அவர் தூங்கிட்டு இருக்காருங்க. வீட்டுல பாத்துட்டு போக்குன்னு போயிருவான் என்னமோ, அதுவும் ஒரு யோசனையா இருக்குது. என்ன பண்றேன்னு தெரியல. நீங்க நோம்பியானி போய் ஏதோ ஒரு கோயில் நல்லா வேண்டிட்டு சப்ஸ்கிரைபருக்காகவும் வேண்டிட்டு நல்லா வியூஸ் போகணும்னு வேண்டிட்டு வாங்க. சரி நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஆராதனா போலாமா? போலாமா? வாய் சொல், கண்ணத்து கை வைக்க கூடாது. போயிட்டு வரலாமா? கண்ணத்து கை வைக்க. சரி வாங்க. பெரியம்மா போய் பாத்துட்டு சீக்கிரம் வந்துடலாம். அந்த விளாக் தான் இன்னைக்கு வரப்போகுது. ஓகே அப்படியே வாங்க போலாம். நாங்க இப்ப கிளம்பிட்டோம். ஆராதனை குட்டி பாருங்க, சுகாஷ் பாரு, சுகாஷ் கிளம்பிட்டா ஊருக்கு. புது செப்பல் போட்ட இளவரசன் இந்த ஏரியாவுக்கு வந்தாவே செம்ம ஹாப்பி. இங்க பாருங்க, பச்சை பசுமையா வாய்க்கால் ஆறு. என்ன பண்ற? சாமி கிட்ட கூட எல்லாரும் ஒருத்தரா குடுக்குறாங்க. சாமி கிட்டு அங்க கூட அவங்க தண்ணி கொஞ்சமா நிக்கிறதுனால இங்க வாருங்க. எவ்வளவு மீன் குட்டின்னு குட்டி குட்டி மீன் தான். நான் இதுல பாக்குறது கொஞ்சம் பெருசா தெரியும் பாருங்க. போகும்போது புடிச்சிட்டு போக போறோம். அங்க இருக்கிற மீனெல்லாம் இருந்துச்சு, அதனால இதை புடிச்சிட்டு போய் நம்ம வீட்டுல விட்டுறலாம். எப்படி? ஓகேவா? உனக்கு அவ்வளோ ஆசையா சுகாஷ்? சாமி கும்பிட்டாச்சு, வீட்டுக்கு கிளம்புறோம், கிளம்பி கொண்டு இருக்கிறோம். இளவரசன் காயத்ரி வந்து தேங்காய் உடைச்சிருப்பாங்க அந்த கோயில் தான். வண்டியில இரு. அங்க திட்டினானே சுகாஷ் பயந்துருச்சு. அவள ஒரு பய. ஃப்ரெண்ட்ஸ் பெரியமா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அவங்க அப்பா ஏதோ ஒரு வேலையா வெளியில போறாங்க. நாங்க அது வரைக்கும் இங்க இருந்துட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஈவினிங் கிளம்பிடுவோம். இதோட இந்த விளாக்க முடிச்சுக்கலாம். எனக்கு கோயிலுக்கு போயிட்டு இப்ப சாமி கும்பிட்டதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. உங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் வேண்டியாச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், எல்லாரும் நல்லா இருங்க.
கொஞ்ச நாள் இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு பெரியமாவை பெரியப்பாவெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதோட அந்த விளாக்கை முடிச்சுக்கிறோம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா ஆடி பெருக்கு கொண்டாடுங்க, ஹாப்பியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.